விழுந்துடாத. அண்ணா கீழே பொம்பளை விட ஒரிஜினல் பொம்பளை விட தோத்துருவாங்க. என்ன பண்ணுறது இல்ல, அஸ்திவாரம் வீக்கா இருக்கு, போர்ச்சுக்கல் கொஞ்சம் நல்லா இருக்கு. அழகடி அதே பண்ண கிளம்பிட்டேன் பாரு, இன்ன வரைக்கும் தூங்குனேன். அந்த பொம்பளை அவன் ஆம்பளை கூட விட மாட்டியாடா. பொம்பளையா வெள்ளாட்டு சிரிக்கி முகத்தை பாரு. அப்படியே பெண்ணுன இவ்வளவு அழகா இருக்கணும். பின்னால திரும்ப போருக்கு நல்லா தானே இருக்கு, ஆனா தொழிலுக்கு நறுக்கு சுருக்கம் இருக்கும்பா. இரு இரு, நான் உனக்கே வாய்ப்பு ஒரு நாளைக்கு கொடுத்தா 500 தர அனுப்பிடுறா. நான் உன்னை கேக்குறேன், அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ மோதிக்கிட்டு முந்திக்கிட்டு வர்றியே, உன்னை கேட்டா கோச்சுக்கிற மாட்டேன். கேக்கவா, உழுகவே தெரியாத முண்டைக்கு 4 ஏக்கர் வயக்காடு இருந்தேன், 5 ஏக்கர் வயக்காடு. உழுறதுக்கு கலப்பேர் இருக்கும்ல, உன் கலப்பதான் மண்ணு திண்டு போயிருச்சாடா. கொழுவே முடிஞ்சாலும் நாக்கு இருக்குல்ல, நீ நாக்க வச்சு மட்டும்தான் கிடைச்சு. அடியே ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடு. மதுரையில் எத்தனை ரூம் போல தங்குற? நமக்கு ரூம்ல இல்ல முண்டை, வீட்டுக்கு வந்துருவா. எடுத்துக்கிட்டு எரிஞ்ச மண்டை கிளம்பி பேரும் பாத்துக்க. அதுதான் டவுன் பஞ்சில் ஏறிடாத, இதுக்கு ரெண்டு கிலோ லக்கேஜ் போட்டாலும் போட்டுருவாங்க. லக்கேஜ் போடுறோம், ஆனால் ஜிவா மாதிரி ஜம்முட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாங்கள் காட்டுக்குள்ள கண்ணி பெண்களா சேர்ந்து காவலுக்கு போறோம். நீ வேணா, நீ ஆட்டைய உழைச்சு விட்டுருவ. தங்கப்பாண்டி மாமா என்ன ஒண்ணு, இப்படிலாம் வந்தாத்தான் 4 பக்கிய சேர்த்து உட்காந்து ஓடி போயிருது புரிஞ்சுக்கிட்டு. இன்னைக்கு நாங்கள் கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். போடா முண்ட தூய்மையை குடிக்கு. ஏ தோழி பாடி கண்டார ஓலி. என்னடி அல்லுற அல்லுறா? அப்புறம் சும்மா சொல்ற கூலுசாமி, அப்புறம் வந்துக்குள்ள அப்புறம் பிணையம் என்ன செய்வாரு? என்னடி வனத்துக்கு சிவா, ஏய் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உன்னை பார்த்தா பெண்ணுக்கு பெண் போறாம போற அளவு இருக்கு, நீ மட்டும் தனியா பின்னாடி போயிடாதடி. ஏன் ஏய் பொம்பளை நினைச்சு ஏதாவது குமிரிற போறாங்க? அழகு இருந்து எதுக்கடி ஆக போகுது? ஏண்டி ஆண்டவே எல்லா பேருக்கும் ஒரு குறைய படைச்சதா வச்சிருக்கேன். என்ன குறை தெரியுமா, இவ்வளவு அழகு இருந்தும் எனக்கு பொழைக்க தெரியல. ஆனா அம்புட்டும் உங்ககிட்ட இருந்தும் உனக்கு பொழைக்க தெரியல. நான் கூட என்னமோ சொல்ல போறேன்னு நினைச்சேன். நீ பொழக்கிறத பொழந்துருந்தா ஓம் பொழப்பு இங்கேண்டி பொழக்க போகுது. வெக்க விடாத, நீ வெக்கப்பட்ட ஒரு மாதிரி இருக்கு. ஆத்தாடி என்னடி தொப்புள் ஒரு மாதிரியா இருக்கு, எத்தனை பேர் பம்பரம் விட்டாங்க தெரியல. இத்தனை எனக்கு வந்து பரந்த மனசு, ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்கு நாள் குத்துன்னு போயிருக்கு. போல நான் கூட உங்கள்ட்ட மேக்கப் போட்டிருக்க மாட்டேன். விடுறி உனக்கு ஏண்டி ஏய் பல்லு இருக்க ஆளு பக்கோடா தூங்கிறியா? சரி சரி, நாக்கு இருக்கவே நான் கிட்டு போறேன் உனக்கு ஏண்டி. இது வந்து என்ன லவ், லலிதா ஜுவல்லரியில் எடுத்தியாடி? எத்தனை பவுனு? 15-20 பவுன் இருக்குமாடி. இது என் வீட்டுக்காரர் எடுத்து போட்டது. வீட்டுக்காரா? மொத்தம் 10 பவே. யாரு வீட்டுக்காரர்? ஜெயராஜா. என் வீட்டுக்காரர் வெளிநாடு போய் 5 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப நான் 3 மாசம் முழுகாம. வீட்டுக்காரர் 5 வருஷம் ஆச்சுன்ற 3 மாசம் முழுகாம இருக்கிறது? ஏன் பக்கத்து வீட்டுல ஆம்பளை இல்லையா? ஓடி ஏண்டி உன் புருஷனுக்கு விட்டுட்டு வேற பத்து உள்ள பத்து கிடக்குற நீ என்ன பொம்பளையாடி? உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குது? நீ எங்க இருந்து நடந்து வர? நான் திருச்சில இருந்து வரேன். திருச்சில இருந்து டெய்லி மதுரைக்கு வரேல. ஆமா. டெய்லி ஒரே பஸ்ல வரியா? இல்ல, ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் பஸ்ல வர, ஒரு நாளைக்கு பிரைவேட் பஸ்ல வர. உன் நோக்கம் என்ன? எப்படியாவது சங்கத்துக்கு வந்து சேரணும். ஆமா, அதே போல என் நோக்கம் எப்படியாவது புள்ளி வரணும். எவனுக்கு பிரதான்னா உன் பலக்க இல்ல. ஏய் நீ முதல்ல வயசு கொண்டியா? வயசு குறாமையாடி கற்பமா வாங்க. நீ வயசுக்கு வந்துட்டியா? நான் வயசுக்கு வந்துட்டேன். நீ போய் சொல்ற. ஏய் உங்க அம்மா என்கிட்ட சொல்லுச்சு நீ வயசுக்கே வரலன்னு. ஏய் அப்பா சொன்னாரு பருவம் அடைந்த பிறகு திணைக்காடு போனாரு. நான் வயசுக்கு வந்துட்டேன். உங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்கு நீ நடிக்காத. என் மகன் வயசுக்கு இல்ல தங்கராணி, நீ ஏதாவது மருந்து இருந்தா சொல்றீன்னு இருக்கு. உங்க வீட்டுல ஆடு மாடு இருக்கா?
பதினஞ்சு ஆடு இருக்குது, பத்து மாடு மாடு இருக்குது, ஆறு ஏழு கோழி இருக்குது. மாடு ஆடுலாம் இருக்கா? நிறைய இருக்கே, உனக்கு என்னடி? மாடு எத்தனை இருக்கு? மாடு ஒரு ஆறு ஏழு மாடு இருக்கு. ஆறு ஏழு மாடு? அப்ப நீ வயசுக்கு அந்த மாதிரி தான். ஏ மாடு மாடு இருக்கு, அதுக்கு வயசுக்கு வரக்கு என்னடி? இதை மாடு கட்டி போடுற முளைக்குச்சி இருக்கு பாத்தியா? ஆமா முளைக்குச்சி வச்சிருக்கேன். முளைக்குச்சி வாண்ட வயித்துல இருக்கு. என்னடி என்னடி அத என்னடி பண்ண? உனக்கு புரியாது, புரியற ஆளுக்கு புரிஞ்சா சரி. ஏய் எனக்கும் புரியல, என்ன செய்ய? அது சொல்ல மாட்டேன். போடி இழுச்சா சிரிக்கு, முகல கட்டைய பாரு, மான கட்ட முட்டை. நீ அப்படித்தான் வயசுக்கு வந்து பெண்ணுக்கு பின்னு இதெல்லாம் சொல்லலாம். அவன்கிட்ட போய் ஏதாவது கேட்டான் பாரு. நீ நம்ம காட்டு அவனை சின்னதா கேட்கட்டுமா? சொல்லு. இந்த வயசுக்கு வந்தோட்டி அப்பதெல்லாம் பெரிய உலக ஏத்திக்கு போறாங்களே, எதுக்குடி? ஏ அது காத்துக்கிற பண்டாம இருக்க தாண்டி. சரி மாமா தூக்கிட்டு வந்தாரு அவனுக்கு. என்னத்து குத்து விளக்கு தூக்கிட்டு வந்தாரு? குத்து விளக்கு எதுவும் தூக்கிட்டு வராரு? உன்ன குத்துறதுக்கு முகர கட்ட குத்து விளக்கு ஒரு முறடி. அப்படியா? பருவம் அடைஞ்ச பெண்கள் தானே. சரி நம்ம மட்டும் தான் காவலுக்கு போறோமா? அம்மா வராங்களா? வராங்கடி. யார் அம்மா? பள்ளியம்மா. பள்ளியம்மா? ஆமா. அம்மா கூப்பிடு, நம்ம காவலுக்கு போலாம். ஏய் இன்னைக்கு தாண்டி வயசு 14 வயசுல வந்திருக்காங்க பள்ளியம்மா. அம்மா அம்மா அம்மம்மா.